ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சென்ற வருடம் அக்டோபர் 7 நடந்த இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் பொதுவாக நடக்கக்கூடிய பாலஸ்தீன் இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் என்பதையும் தாண்டி செய்யப்பட்ட தாக்குதல் என்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்துள்ளது. ஓப்பனாகவே சொல்கிறேன், இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கும். ஆச்சரியமான விஷயம், அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருப்பது சைனா என்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. எந்த ஒரு ஆதாரத்தையுமே சைனா எப்படி பார்த்தாலும் மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய முக்கியமான ரகசியங்களும் ஆதாரங்களும் வெளிவந்திருக்கு. மேசிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சைனீஸ் ஆயுதம், வெடிமருந்து, மிலிட்டரி கிரேடு கம்யூனிகேஷன், மற்ற இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஆயுதங்களுமே ஹமாஸின் ஒரு பெரிய ஆயுத கிடங்கு, வேர்ஹவுஸ், இஸ்ரேல் சுற்றி வளைத்துள்ள ஒரு பெரிய ஆயுத கிடங்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. IDF ரஃபா பார்டரில் செஞ்ச ஒரு பெரிய ரெய்டில் இந்த சைனீஸ் ஆயுதங்களை இஸ்ரேல் படை கண்டுபிடிச்சிருக்கு. இது மட்டும் ஆதாரங்கள் கிடையாது, இதையும் தாண்டி இது மாதிரியான அதிகமான ஆதாரங்கள், சைனா தான் இந்த மொத்த தாக்குதலுக்கும் காரணம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இந்த வீடியோவில் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த சைனாவின் குறுக்கு புத்தியை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சமீபமாக சைனா ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய டனல் இன்ஜினியர்ஸை, பல பல டனல் இன்ஜினியர்ஸை இஸ்ரேல் படை கேப்சர் செஞ்சிருக்காங்க காசாவுக்குள்ளேயே. அப்படின்னா இதில் ப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க, ஹமாஸின் காசா முழுவதுமாக சுத்தி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டனல் நெட்வொர்க், அதை கட்டுறதுக்கு சைனா பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு. அது ஆங்காங்கே ஒவ்வொரு டனலையுமே மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு சைனீஸ் டனல் இன்ஜினியர்ஸ் அங்க டனல், ஒவ்வொரு டனலுக்கு உள்ளேயே இருக்காங்க. இது போக சைனீஸ் ஆர்மி ஹமாஸுக்கு தொடர்ந்து மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்திருப்பதற்கான ஆதாரங்களும் இப்ப வெளியாகிருக்கு. இன்ஃபேக்ட் The head of Hamas military wing, Mohammed Daif, தெரியுமா உங்களுக்கு? இவரோட போட்டோவை நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. He is the one who masterminded the attack on Israel. அக்டோபர் 7 attack மொத்த பிளான் செஞ்சதுமே இந்த ஹமாஸ் கூட்டத்தின் விங் தலைவன் தான் இந்த முகமது தேவ். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், He lived in the PRC for years. சைனாவுக்கு உள்ளேயே பல வருடங்கள் இந்த முகமது தேவ் வாழ்ந்திருக்கான். அண்ட் இன்னும் கூட சைனாவில் உள்ள பெரிய பெரிய மிலிட்டரி ஆஃபீசர்ஸ், சைனா தலைவர்கள் அப்படின்னு இவனுக்கு இன்னும் டீப் கான்டாக்ட் வித் PLA அண்ட் CCP இருக்கு. சைனீஸ் ஆர்மி, சைனீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு ரெண்டுக்குமே இவனுக்கும் நிறைய டீப் கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, இவனுக்கு 2 சைனீஸ் முஸ்லீம் மனைவிகள் இருப்பதாக ஒரு பெரிய வதந்தி இருக்கு. இவன் அங்கேயே பல வருடங்களுக்கு முன்பு போனது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருந்து அங்கேயே 2-3 கல்யாணம் செஞ்சு இப்ப அங்க உள்ள எல்லா மிலிட்டரி விங்கு கூடயே கனெக்ஷன் வச்சு ஒரு பெரிய ஹமாஸ் நெட்வொர்க்கையே சைனாவின் ஆதரவில், சைனாவின் பணத்தில் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் சொல்றேன், ஆதாரங்கள் எங்க எங்கன்னு கேட்பீங்க. அமெரிக்காவில் கியூரமெண்டஸ் ஜி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லைலாரி அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு US ஏர்ஃபோர்ஸ் ஃபாரின் ஏரியா ஆஃபீஸர் இருக்கிறார். இவரு இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன், பொதுவாகவே வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் கவுண்டர் டெரரிசம், இர்ரெகுலர் வார்ஃபேர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்னு இது மாதிரியான இந்த ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களில் வார்ஃபேர்ல இவர் ரொம்ப தேர்ந்தவர். இவர் இந்த இஸ்ரேல் காசா தாக்குதல் அங்கே நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் இப்படிப்பட்ட உளவு வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரகசியங்களை இப்படி வெளியிட்டு இந்த போரில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. இந்த லைலாரி சொல்றாரு, சைனா இப்படி உலக அளவில் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறது இது முதல் முறையே கிடையாது. இப்படி பல நெட்வொர்க்கை சைனா உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அதை தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவது, பராமரிப்பது என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். நீங்களே பாருங்க, இப்படி இந்த மாடர்ன் வார்ஃபேர் நடக்கிற காலத்தில் இப்படி ஒரு நாடு மட்டும் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அதனால இந்த லைலாரி சொல்றாரு, That this is the right time nations held PRC to account for the support it offers to various terrorist group including Hamas. அவர் சொல்றாரு, உலக அளவில் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவும் பணமும் கொடுக்கக்கூடிய சைனாவை தண்டிக்காம விடுவதே சரியே கிடையாது என்றும், அவர்களை தண்டிப்பதற்கு இதை விட நல்ல டைம், இதுவே சரியான தருணம் அப்படின்னு சொல்றாரு.
நீங்க பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ICJ அப்படி இப்படி இந்த கிரிமினல் கோர்ட் இருக்கு பாருங்க, இவனுங்க இந்த மாதிரியான கொடுமையை பார்க்கறானுங்களா, கேட்கறானுங்களா, ஏதாவது செய்யறானுங்களா சொல்லுங்க? கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த அமைப்புகளை இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை ரன் பண்றதுக்கே அதிகமான பணம் வேணும், அதுக்கு சைனா வேணும். இந்த லைலாரி அலர்ஜ் பண்றாரு, சொல்றாரு அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி முதல்ல இருந்தது ஈரான் கிடையாது, அதனோட மாஸ்டர் மைண்ட், அதனுடைய ரியல் ஸ்பான்சர் எல்லாமே சைனா தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலுக்கான கிரீன் சிக்னலை கொடுத்ததே சைனா தான். சைனாவை இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு இதுதான் சரியான தருணம் நேரம்னு சொல்ற. இந்த ஆபரேஷன்ல டைரக்டாவே சைனீஸ் கனெக்ஷன் இருந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, இந்த லைலாரி தற்போதைக்கு ஹீஸ் இன் தைவான், வேர் ஹீஸ் விசிட்டிங் எ ரிசர்ச் ஃபெலோ அட் தி இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச். தைவான்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச், இது வந்து ஒரு சைனீஸ் பாலிடிக்ஸ், சைனீஸ் மிலிட்டரி, சைனீஸ் வார் ஃபைட்டிங் கான்செப்ட்ஸ் ரிசர்ச் பண்றதுக்காகவே தைவான்ல ஒரு இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இவர் வந்து லைலாரி வந்து போன வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், போன வாரம் நினைக்கிறேன், ஹீ வாஸ் ஹியர் இன் இந்தியா. சைனாவுடைய இன்வால்மெண்ட் உலக அளவில் இந்த மோசமான, அதாவது இந்த ரகசியமான ஏமாத்து வேலைகளை சைனா எப்படி செய்யுது, இந்த ஹமாஸ் கூட சைனா வந்து எப்படி ரகசியமாக அண்டர்நீத், இதை பற்றி பேசுறதுக்காக ஹீ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். இது யாருக்கு தெரியும்? இதே இந்த லைலாரி போன வாரம் இந்தியாவில் இருந்து இந்த சைனீஸ் இன்வால்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்காக இந்தியா வந்தார். அதை பேசிட்டு தைவான் போனார். தைவானில் சைனாவுடைய ரகசியங்களை, சைனாவுடைய ஏமாற்று வார்ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறதுக்காக தைவானில் ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட்டே இருக்குது, அங்கே போயிருந்தார். அவர் முறைப்படி பார்த்தா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த காசாவில் மேசிவ் நம்பர்ஸ் ஆஃப் சைனீஸ் வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எக்யூப்மெண்ட், மிலிட்டரி சப்ளைஸ் அப்படின்னு அதிகமான இதை இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அமெரிக்கா கிட்ட காட்டியிருக்காங்க. என்னன்னு சைனீஸோட இந்த QBZ அசால்ட் ரைஃபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது QLZ-87 ஆட்டோமேட்டிக் கிரெனேட் லான்ச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது டெலஸ்கோபிக் சைட்ஸ் ஃபார் ரைஃபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரைஃபிள்ஸில் முன்னாடி இந்த டெலஸ்கோபிக் சைட்ஸ்க்காக வச்சுருப்பாங்கள்ல, அது கார்ட்ரிட்ஜஸ் ஃபார் M16S ஹை அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், லிசனிங் டிவைசஸ், டாக்டிக்கல் மிலிட்டரி ரேடியோஸ், சொபிஸ்டிகேட்டட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வச்சுட்டு கரெக்டாக டைம் பண்ணி வெடிக்க வைக்கிற அளவுக்கு சொபிஸ்டிகேட்டட் டைம்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இதெல்லாமே IDF வந்து அந்த ஹமாஸ் தாக்குதல் முடிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய வேர் ஹவுஸில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. IDF ஆல்சோ ஃபவுண்ட் சைனீஸ் ராக்கெட் டெக்னாலஜி இன் ஹமாஸ் லெபரேட்டரி. இந்த ஹமாஸ் வந்து அவனுக்கு இந்த மாதிரியான சோதனைகளை செஞ்சு திருப்பி டெவலப் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்க லேபில் சைனீஸோட ராக்கெட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. லைலாலி சொல்றாரு, இட்ஸ் வெரி லைக்லி தட் PRC டுக் த ஈரான் ரவுட் டு சப்ளை ஹமாஸ் வித் த வெப்பன்ஸ். ஈரான் வழியாக இந்த தாக்குதலுக்கு பின்னாடி தொடக்கத்தில் ஈரான் இருக்கல, மாறாக ஈரானுடைய உதவி சைனாவுக்கு இருந்தது. ஈரான் வழியாகத்தான் ஹமாஸுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே சைனா வந்து சப்ளை பண்ணியிருக்கு. அதாவது அப்படி ஒரு மெத்தட் இருந்தனால தான் சைனாவுக்கு இந்த மொத்த இதுலையுமே அவனை வந்து இன்சுலேட் பண்ண முடிஞ்சது. அவனை டைரக்டாக யாரும் வந்து கேஸ் போட முடியாது, நீ தான் பண்ணுன அப்படின்னு கேஸ் போட முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே டவுட் வரும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனா வந்து இதை ஹமாஸுக்கு எப்படி சப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அதுக்காகவே ஈரான் கடல் வழியாக இவன் சப்ளை பண்ணியிருக்கிறான். இப்போ சபகார் போட் போச்சு, இன்னும் என்ன பண்ணுவான்னு தெரில. அடிஷ்னலி இந்த டனல் இன்ஜினியர்ஸு பல பேர் வந்து இந்த PLA PRC இவங்களோட அந்த டனல் இன்ஜினியர்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்கு. இந்த முகமது தெய்ஃப் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் PRC-யில் 1990 அப்போ வந்து PLO அப்படின்னு சொல்லுவாங்க, சைனாவில் இவன் போயிருக்கிறான். சரியா, தெய்ஃப் வந்து இந்த முகமது தெய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிலரி அண்ட் ராக்கெட்ரி PLA பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஆர்டிலரி செய்கிறது, அந்த ராக்கெட் செய்கிற அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவன் முதல்ல படிச்சிருக்கிறான். எங்க? சைனாவில். 2000 வந்து படிப்பு முடிச்சுட்டு தென் ஹி ஜாயின்ட் இட் ஹமாஸ். இவனுங்கெல்லாம் இந்த ஹமாஸில் இருக்கிற ஒரு சில பேரெல்லாம் தொடக்கத்தில் நல்லா படித்தவனுக்குமாங்க, படிச்சுட்டு இந்த மூளை மழுங்கி போயாக்கும் இவனுங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் சேருது. இவன் சைனாவில் இருக்கும்போது ஹி மேரிடு 2 சைனீஸ் விமன், புரியுதா, ஆஃப் ஏன்னா சார்த்தா ஆர் டாங்ஸியாங் எத்னிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சைனாவில் இருக்கக்கூடிய
சாப்தா ஆர் டாங்ஸியாங் அப்படிங்கிற ஒரு எத்தனிசிட்டி ஒரு இனத்துலேருந்து ரெண்டு முஸ்லீம் விமனை இவன் அங்கே இருக்கும்போதே கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இந்த ஆதாரத்தெல்லாம் இப்போ லைலாரி வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா, இட் இஸ் த்ரூ தேவ் சைனீஸ் வைஃப்ஸ் தட் அ டிரெக்ட் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹமாஸ் அண்ட் சைனீஸ் லீடர்ஷிப் வாஸ் ஓப்பன். அதாவது இவன் அந்த ரெண்டு சைனீஸ் விமனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரெண்டு மனைவி அந்த ரெண்டு விமனை வச்சுதான், அந்த ரெண்டு பெண்களை வச்சுதான் சைனீஸ் லீடர்ஷிப்போட இவன் இந்த முகமது தெய்ஃப் வந்து ஹமாஸுக்காக எல்லா கான்வர்சேஷனையும் பண்ணது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, சிசிபிக்கு அந்த சைனா பாலிட்டிக்ஸ்க்கு வந்து இந்த ஜிங்பிங் இவங்களுக்கெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய கேம் இருக்கா இல்லையா? 2020 ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. லைலாரி சொல்கிறாரு, ஹமாஸ் வந்து 10 அதிகமான பெரிய பெரிய வேற வேற மிலிட்டரி குரூப்ஸ் கூட, டெரரிஸ்ட் குரூப்ஸ் கூட மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? 7 அந்த அட்டாக்கை செய்கிறது. இது மாதிரியான பெரிய பெரிய எக்ஸசைஸ் வந்து 29 ஒன்று நடந்திருக்கு, 2021 நடந்திருக்கு, 28 ஒன்று நடந்திருக்கு. ஆனால் 4 எக்ஸசைஸ் தான் 12 செப்டம்பர் 2023 மூவ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா எக்ஸசைஸுமே ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நடத்தினதை 4 எக்ஸசைஸை மட்டும் செப்டம்பர் 12 2023 மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அக்டோபர் 2023 அந்த அட்டாக்கு பிளான் பண்ணதுனால, சரியா, இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்கு ஒரு நல்ல உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால டிசம்பரில் நடக்க வேண்டிய எக்ஸசைஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கு முன்னாடியே அக்டோபரில் அட்டாக் செய்ய வேண்டியிருந்ததுனால செப்டம்பரில் அந்த 4 எக்ஸசைஸை பண்ணுறானுங்க. ஏன்னா சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா வழியாக ஒரு பெரிய நல்ல விஷயம், ஒரு நல்ல உறவு வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் முக்கியமாக ஈரானுக்கு வந்தது, சைனாவுக்கு வந்தது. அதாவது தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த இந்தியா இனிஷியேட்டட் அந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அது வந்தது. அப்படின்னா சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மொத்தமாக காலி. சைனா வாஸ் டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்தாகணும். அக்டோபர் 7 2023 அட்டாக் வந்து அதனால் நடந்த ஒரு அட்டாக் தான். அந்த இஸ்ரேல் சவுதி அக்கார்டு நடக்க போச்சுல, அப்புறம் இந்தியா இனிஷியேட்டட் அந்த காரிடார் வரப்போச்சுல, அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட தாக்குதல் தான், சைனா வேணுமனே செய்ய சொன்ன தாக்குதல் தான் இந்த தாக்குதல். ஹமாஸ் பிஆர்சி ஹமாஸுக்கும் சைனா கவர்மெண்ட்டுக்கும் மீட்டிங்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. சைனா வந்து எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மேலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்திருக்காங்க. தேவர் ஆல்வேஸ் டாக்கிங் டு ஹமாஸ். அக்டோபர் 27 தாக்குதலுக்கு முன்னாடி ஹமாஸும் சைனா அரசும் பேசுனதுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அக்டோபர் 7 முன்னாடி இஸ்ரேலை வந்து ரொம்ப ஹெவிலி மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ட்ரைஸ் ஆஃப் ஆன்டிசெமெட்டிசம் சைனீஸ் சோஷியல் மீடியாவில், இப்படி எல்லா இடத்துலையுமே சைனாவுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த கான்வர்சேஷனுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்கு. நீங்கள் பாருங்க, இதுவரைக்கும் சைனாவை அந்த அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்த பிறகு கூட டைரக்டாக இவனுங்க கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. எல்லா நாடுமே பண்ணிச்சு, இப்படி ஒரு பார்பேரிக் அட்டாக்கை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே சொன்னானு. சைனா மட்டும் சொல்லலை, சைனா சொல்லலை, ஈரான் பாராட்டுச்சு, பாகிஸ்தான் பாராட்டுச்சு, அதெல்லாம் சாக்கடை. பட் சைனா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட, நீ பண்ணது தப்பு, சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி, கத்தார், இவங்க எல்லாம் தொடர்ந்து ஹமாஸ் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது பாலஸ்தீன் சைனீஸ் கனெக்ஷன், காசா சைனீஸ் கனெக்ஷன், ஹமாஸ் சைனீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த வாங் இருக்கார் பார்த்தீங்களா, சைனாவில் உள்ள ஒரு மினிஸ்டர், அவர் வந்து இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நாளை சொல்கிறாரு, ஹமாஸ் வாஸ் அ பார்ட் ஆஃப் த பாலஸ்தீனியன் நேஷனல் ஃபேப்ரிக் அண்ட் சைனா இஸ் கீன் ஆன் ரிலேஷன்ஸ் வித் இட் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒரு தீவிரவாத குழுவை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இந்த மார்ச் 21 2024 பாலஸ்தீனியனோட ஒரு குரூப் வந்து ரஷ்யாவில் 29 பிப்ரவரி மார்ச் 2 வரைக்கும் ரஷ்யாவில் பாலஸ்தீன்லேருந்து ஒரு ஃபேக்ஷன் ஒரு குரூப் வந்து மீட் பண்ணுது. ரஷ்யா வந்து ஒரு இடத்த இவங்களுக்காக டெடிகேட் பண்ணுது. யாருக்கு? பிஎல்ஓக்கும், பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கும், இன்க்ளூடிங் ஃபத்தா மூமெண்ட்டு, அஸ் வெல் அஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஹமாஸ்,
அண்ட் இஸ்லாமிஸ்ட் குரூப், இவங்க எல்லாரும் சேர்ந்து 10 ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்கோவில் மார்ச்சில் வந்து மீட் பண்ணுறாங்க. யாரு கூட? சைனா கூட. மார்ச்சில் நடந்த மீட்டிங்கை இந்த ஏப்ரல் 30 தான் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹமாஸ் அண்ட் ஃபட்டா டிப்ளமேட்ஸ் ஒரு இன்டெப்த் கான்வர்சேஷன், கேண்டிட் டயலாக் டு ப்ரமோட் ரிகன்சிலியேஷன். ஹமாஸ் அண்ட் ஃபட்டா அக்ரி டு கண்டினியூ த டயலாக் இன் ஜூன் அப்படின்னு சைனாவும் பாலஸ்டீனும் அனௌன்ஸ் பண்ணுது. சைனா செய்கிறது ஒரு மும்முனை போருக்கான ஸ்ட்ராட்டஜி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-war ஸ்ட்ராட்டஜி. அதை லைலாரி வந்து ரொம்ப கிளியராக கனெக்ட் பண்ணுறார். இஸ்ரேல் ஹமாஸ் வார் இது வந்து ஒரு பெரிய ப்ராடர், சைனாவுடைய ஒரு பெரிய ப்ராடர் ஸ்ட்ராட்டஜியில் உள்ளது. இதை பண்ணாங்கன்னா பாக்லிங் டவுன் யுனைடெட் ஸ்டேட்ஸையும் அவனுக்கு கூட இருக்க அலைஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கீழே கொண்டு வரலாம். அதனால தான் இதனுடைய பேர் வந்து ஒரு 3-major war ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, நீங்கள் ஒரு குளோபல் ஸ்கேலில் பார்க்கணும். இப்போதைக்கு உலக அளவில் 3 முக்கியமான மேஜர் பேட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆசிய கண்டம். உக்ரைனியன் வார் ரெப்ரசன்ட்ஸ் த யூரோப்பியன் ஃப்ரண்ட். த மிடில் ஈஸ்டர்ன் பேட்டில் வில் பி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன். அண்ட் த ஏஷியன் பெரிய தியேட்டர் மைட் பி செகண்ட் கொரியன் வார், அதாவது சவுத் கொரியா அல்லது நம்ம தைவான். ஏன் இதில் இந்தியா கூட இன்வால்வ் ஆகலாம். நீங்கள் பாருங்கள், 2 war வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் வார் அண்ட் இஸ்ரேல் காசா வார். இந்த 3rd war வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதில் தான் சைனாவுடைய லிங்க் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால் இந்த சைனாவுடைய கனெக்ஷனை ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஹமாஸுக்கு அவன் தான் ஆயுதங்கள் கொடுத்தான். எல்லா எவிடன்ஸுமே அமெரிக்கா கிட்டே இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமெரிக்கா கிட்ட சைனாவுடைய டெரரிசம் இன்வால்மெண்ட்டு, டெரரிசம் ஆதரவு எல்லாத்துக்கான ஆதாரங்கள் வந்து டீக்ளாசிஃபைட் பண்ணி வச்சுருக்காங்க. பப்ளிக்கு கொடுக்கணும், அந்த லெவலில் டீக்ளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. த கண்ட்ரிஸ் ஹூ சிட்டிசன்ஸ் வேர் எய்தர் மர்டர்ட், 35 நாட்டில் உள்ள மக்கள் வந்து அன்னைக்கு 7ஆம் தேதி நடந்த தாக்குதல்லையும் சரி, ஹாஸ்டேஜாக எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்டேஜஸ் குரூப்லையும் சரி, 35 முதல் 40 நாடுகளில் உள்ள சிட்டிசன்ஸ் அதில் இருக்காங்க. இவங்க 40 பேரும், இந்த 40 நாடுகளும் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட சொல்லலாமா இல்லையா? ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போருக்கே இந்த ஐசிஜே வந்து அது இனப்படுகொலை, இது இனப்படுகொலை, இவனுக்கு தண்டனை அவனுக்கு தண்டனை அப்படின்னு பேசுகிறவனுங்க 40 நாடுகளில் உள்ள மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே, அதுக்கே வர மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் நான் சொன்னது தான், இந்த ஐநா சபையும் சரி, இந்த ஐசிஜேயும் சரி, இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கே 10 கோடி ரூபாய் பணம் வேணும். அதை யார் கொடுப்பா? ஒன்றில் அமெரிக்கா கொடுக்கணும். அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசி அந்த பணத்தை வாங்குவான். சைனாவுக்கு தேவைப்படும் போது சைனாவுக்கு ஆதரவாக பேசி அந்த பணத்தை வாங்குவான். கொரோனா வந்தப்போ கூட இதே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது. ட்ரம்ப்போட டீம் வந்து கிளியராக சைனா தான் இந்த நோயை பரப்பிச்சு, அதுக்கான ஆதாரங்கள் அந்த லேபிலேயே போய் சாம்பிளை எடுத்து ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காகவே 10க்கும் அதிகமான அழகான வீடியோஸ் இருக்குது, எல்லாமே வைரலான வீடியோஸ். அது பாருங்கள், எல்லா ஆதாரங்களும் விளக்க விளக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோ, இந்த ஹமாஸ் அட்டாக் வந்து 7ஆம் தேதி நடந்த ஹமாஸ் அட்டாக், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ரஷ்யா உக்ரைன் போர், சரியா, மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போர், இன்னொரு போர் வர வேண்டியது சவுத் கொரியா, சைனா, ஜப்பான், தைவான், ஏன் நம்ம நாடு இந்தியா, எல்லாமே ஆசிய கண்டத்தில் நடக்க வேண்டிய ஒரு போர். யூரோப்பில் ஒரு போர் நடக்கு, மிடில் ஈஸ்டில் ஒரு போர் நடக்கு, ஆசிய கண்டத்தில் ஒரு போர் வர வேண்டியது இருக்கு. அந்த போருக்கான தயாரிப்பு தான் சைனா இந்த ஹமாஸை வந்துச்சு இஸ்ரேல் அட்டாக் பண்ணது. ஏன்னா யூரோப்பில் நடக்கக்கூடிய போரில் அமெரிக்காவை ஓரளவுக்கு வீக் பண்ணால், பலவீனமாக்குனா, அதே மாதிரி இஸ்ரேல் ஒரு போரை தொடங்கி அங்கேயும் அமெரிக்காவை பலவீனமாக்குனா, ஆசியாவில் நடக்க இருக்க போரில் வந்து அமெரிக்கா இன்வால்வ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே, தன்னுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் சைனா அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச போர் தான், தாக்குதல் தான் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல். அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இந்த ஆர்டிக்கிளில் இருக்குது. இந்த வீடியோவில் இதை நம்ம கொடுத்துருக்க ஆதாரங்களை, அந்த ஆர்டிக்கிளை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்கை போடுறேன்.
போங்க, போய் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த லைலாரி எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, எப்படி ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான வீடியோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.